ஹாய் குட்டீஸ், வணக்கம். இது கதை நேரம். இன்றைக்கி ஒரு பூனைக்குட்டி கதை சொல்ல போகிறேன், கேட்குறீங்களா? ஒரு ஊரில் ஜான் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். அவர் செல்லமாக ஒரு பூனைக்குட்டியை வளர்த்துட்டு வந்தார். அந்த பூனைக்குட்டி பேர் மேரி. அதுக்கு பிஸ்கட்டு, பால் எல்லாம் கொடுத்துருவார். அதை அக்கறையாக கவனிச்சுக்குவார். அதனால் அந்த பூனைக்குட்டியும் அவர் மேலே ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் இருந்துச்சு. இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணார், அவர் ஒரு ஆராய்ச்சி கூடம் வச்சுருக்காரு. அதில் எப்போ பாரு ஏதாவது ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். அதில் நிறைய மேசை மீது விளக்கு எல்லாமே வச்சுருப்பார். அதில் ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தது. அதுக்கு பக்கத்தில் ஒரு பாஸ்பரஸ் டப்பாவும் இருந்தது. இவர் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வந்தது. ஃபோன் கால் வந்தது அட்டன் பண்ணார். அது அவருடைய நண்பர். அவர் பேர் மைக்கேல். அவர் இந்த ஆராய்ச்சி கூடத்திலிருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கார். அவர் ஃபோன் பண்ணி இவரை அழைச்சதும் அவரை பார்க்கறதுக்கு வேண்டி இவர் ஆராய்ச்சி கூடத்தை விட்டு கிளம்புனார். அந்த அவசரத்தில் அந்த எரிஞ்சிக்கிட்டு இருந்த விளக்கை அணைக்க மறந்துட்டார். இந்த பூனைக்குட்டி மேரியும் அந்த மேசை மேதையே உட்கார்ந்துட்டு இருந்தது. அப்போது வெளியே வந்து மழை வருவது போல சில அறிகுறிகள் ஏற்பட்டது. அப்பொழுது காற்று நல்லா வீசிச்சு. காற்று நல்லா வீசும்போது இந்த ஜன்னல் கதவுகளெல்லாம் முன்னையும் பின்னையும் ஆடிச்சு. அப்போ க்ரீச் க்ரீச்ன்ற சவுண்டு வந்தது. அதை இந்த பூனைக்குட்டி, மேஜையில் உட்காந்துட்டு இருக்கிற பூனைக்குட்டி கேட்டது. கேட்டதும் அது ஏதோ எலிதான் அங்கேயும் இங்கேயும் ஓடுது போல், அதை பிடிக்க போகலான்னு சொல்லி அப்படியே தாவிச்சு. தாவும்போது இந்த விளக்கு அப்படியே தட்டி கீழே விழுந்தது. அங்கு வச்சிருந்த அந்த பாஸ்பரஸும் பற்றிக்கிச்சு. உடனே தீ மழை மழைன்னு பரவி அந்த ஆய்வுக்கூடம் முழுவதும் அப்படியே எரிஞ்சு போச்சு. உடனே பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த சயின்டிஸ்ட்டுக்கு தகவல் சொன்னாங்க. இந்த மாதிரி உங்கள் ஆராய்ச்சி கூடம் எரிஞ்சு போச்சு, வந்து பாருங்கள் அப்படின்னு. ஐயோ, அப்படியா? நண்பரை பார்க்க போன அந்த ஜான் உடனே அவரோட ஆராய்ச்சி கூடத்துக்கு வந்தார். அங்கு தீ மலமளவன ஆராய்ச்சி கூடத்தை எரித்து கொண்டிருந்தது. அவர்னா என்ன செய்கிறதுனே புரியல. உடனே அவர் வந்த உடனே, என்னோடய மேரி பூனைக்குட்டி எங்கே அப்படின்னு கேட்டார். எல்லாரும் தெரியல தெரியல நாங்கள், ஐயோ இது போச்சே அப்படின்னு சொல்லி அந்த தீக்குள்ளே பாஞ்சி பூனைக்குட்டி இருக்கான்னு தொலைவருக்கு அவர் முற்பட்டார். ஆனால் அருகில் இருக்கிறவங்களும் அவரை தருத்துட்டாங்க. நீங்கள் இந்த தீக்குள்ளே போனால் இறந்து போயிடுவீங்க, வேண்டாம் அப்படின்னு. அப்படியே ஒரு கஷ்டத்தோடு, ஒரு துக்கத்தோடு அந்த சயின்டிஸ்ட் ஜான் நின்றுட்டு இருந்தார். அப்போ திடீர்னு ஏதோ பூனை முனகிற சத்தம் கேட்டது. இப்படி திரும்பி பார்த்தார். பார்த்தா அந்த மேரி பூனைக்குட்டி அங்கே பக்கத்தில் ஒரு ஆள் கையில் இருந்தது. அவர் உடனே, இதுதான் உங்கள் பூனைக்குட்டியா? இதை எப்படியோ நாங்கள் காப்பாற்றிட்டோம் அப்படின்னார். ஐயோ ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த பூனைக்குட்டியை வாங்கி தடவி கொடுத்தார். ரொம்ப மிருதுவாக பாசத்தோடு தடவி கொடுத்தார். அந்த பூனைக்குட்டியுமையா அப்படின்னு கத்துச்சு. ஆனால் ஊர் அருகில் இருக்கிற ஊர்க்காரங்கள்லாம், என்ன இப்படி நீங்கள் வந்து உங்களோட ஆராய்ச்சி கூடமே எரிஞ்சு போச்சு, அதை கவனிக்காமல் பூனைக்குட்டியை பார்த்துட்ருக்கீங்களே அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இந்த பூனைக்குட்டி எனக்கு ரொம்பவும் முக்கியமானது. ஏனென்றால் நான் வறுமையில் இருக்கும்போது ஒரு நாள் இந்த பூனைக்குட்டி எனக்கு ஒரு துண்டு ரொட்டியும் கொஞ்சோண்டு பாலும் கொடுத்தது. அதை நான் சாப்பிட்டுட்டு அன்றைய பசியை போக்கிட்டேன். அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அதனால தான் இந்த பூனைக்குட்டி மேலே எனக்கு அவ்வளவு அன்பு அப்படின்னு சொன்னார். உடனே எல்லோரும்